ஜெயாட்டி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயத்தக்களை வதக்கிட்டு அது உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் தேங்காய் முந்திரி பேஸ்ட் ரெண்டுத்துக்கு மிக்ஸ் பண்ணி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது எதுக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச பச்சை பட்டாணி 4 டேபிள்ஸ்பூன், உருளைக்கிழங்கு 250 கிராம், தேங்காய் பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன். என்னங்க, இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட் போட்டு ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னா, 3/10 தேங்காய் போடணும், 1/10 முந்திரி போடணும். இப்படி பண்ணும்போது என்னென்னா, அந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட் அந்த முந்திரி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கு பிறகு தாளிப்பு வந்து கடுகு போட போகிறோம். இந்த தாளிப்பு வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சோம்பு, அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா. இது வீட்டு ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் கடுகு மட்டும்தான் போடுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சோம்பு முழு கரம் மசாலா தாளிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் போடுவோம். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பச்சை உருளைக்கிழங்கை டேரெக்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா இறங்காது. இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த வேக வச்சு தான் போடணும். சில ரெசிபிக்கு டேரெக்டாக போட்டு குக் பண்ணால் டேஸ்ட் மாறும். அதாவது வறுவலாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணலாம். இப்போ என்ன சூடாக இருக்குது, சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு பச்சை கருவேப்பில தாளிப்பாக போடுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதே டைமில் உங்களுக்கு காரம் வேணுன்னா அந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமான பவுடர் மசாலா போட்டு குக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறும். அதனால் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பச்சை மிளகாவும் இந்த பவுடர் மசாலா நீங்கள் போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகா 1/2 கட் பண்ணி நான் போடுறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரேஷியோ என்ன கேட்டால், ரெண்டுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும். சில ரெசிபிக்கு வந்து பூண்டு அதிகமாகவும், சில ரெசிபிக்கு வந்து இஞ்சி கம்மியாகும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக இருந்து அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. தக்காளி அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்ட பிறகு தனியா பவுடர், சில்லி பவுடர். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலா குக் பண்ணும்போது உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். உப்பு யூஸ் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் அந்த உப்பு கம்மியாக போடுவாங்க, அந்த டைமில் அந்த காரத்தோட அளவு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். போட்ட பிறகு இந்த மசாலாவோட எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி. அந்த தண்ணி போட்ட பிறகு அந்த மசாலா நல்லா கெட்டியாக இருக்குமே, திருப்பி டைலூட் பண்ணுறோம். டைலூட் பண்ணிட்டு திருப்பி வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா கிரேவி மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட். இதுக்கு பிறகு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணி என்ன தான் வேக வச்சு போட்டாலும் உங்களுக்கு வந்து அதில் உப்பு காரம் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த தேங்காய் போடும்போது வந்து இந்த பச்சை பட்டாணி இதில் போட்டுரும். போட்டு நல்லா குக் பண்ணலாம். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு போடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்திருக்கு. இதுக்கு பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். சும்மா லைட்டாக அந்த உருளைக்கிழங்குல
அந்த மசாலா மட்டும் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு என்னவுன்னா இன்னைக்கு மீந்தா கூட நாளைக்கு சாப்பிட முடியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி மசாலா குவாலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சொல்ல வரேன். இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் லைட்டாக தண்ணி. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நல்லா சுக்கா ஸ்டைலில் குக் பண்ணுறோம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. அதாவது அந்த உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் நல்லா ட்ரையாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த இடத்துல கொஞ்சம் சோம்பு பவுடர் யூஸ் பண்ணலாம். அந்த சோம்பு பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணினா நீங்கள் தாளிப்பில் சோம்பு போட்டுடணும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி இந்த மாதிரி மசாலா கரெக்டாக வந்திருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருவோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எதுக்காக அந்த தேங்காய் அந்த முந்திரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும் சொல்லிட்டு. இந்த மாதிரி மசாலா வேணுன்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் முந்திரி போட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். நம்ம வீட்டில் இருக்க மக்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டியில் ரெண்டு கண்டி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையலில் உங்களுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை, டேக் கேர்.